தூத்துக்குடி மாநகரத்தின் தந்தையாக போற்றப்படக்கூடிய ராவ்பகதூர் க்ரூஸ் பெர்னாண்டஸ் அவர்களுடைய 152வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி தமிழக முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய க்ரூஸ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் இந்த மணிமண்டபம் கட்டப்படும் என்று உறுதி தரப்பட்டிருந்தது. அந்த உறுதியின்படி முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்று அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே மணிமண்டபம் கட்டித்தரப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மக்களின் சார்பிலே அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த இதே இடத்துல கட்டித்தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை. அதனால முதலமைச்சர் இதே இடத்துல அது கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால இங்க பண்றதுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்னைக்கு இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. விரைவிலே திட்ட மதிப்பீடு வந்துவிடும். அதுக்கப்புறம் பணிகள் தொடங்கிவிடும். மிக விரைவிலே பணிகள் தொடங்கும்.